வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காயின்ஸ்பிட் அப்படிங்கிற ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெசிடெக்ஸ் ஜியோட்டஸ் கான்சிச்சு மாதிரி நம்ம ஒரு இந்தியன் ட்ரேடிங் வெப்சைட். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவொடனே நமக்கு வந்து 1000 டோக்கன் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $100 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லான்ச் பண்ணும்போது இவங்க தான் தர்றதாங்க. இப்போ இதை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். புதுசாக போகிற நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்கள் இமெயில் போட்டுங்க, இங்கே பாஸ்வேர்டு போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இங்கே காட்டிட்டுருக்கு பாருங்கள், இந்த காட்டிட்டுங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, நான் லிங்க் தரேன், கிளிக் பண்ணதுனா இப்படி தான் இருக்கும். இந்த காட்டிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேஜ் வந்து ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, இங்கே பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக போடுங்க. கேப்சு, லோயர், சிம்பிள், நம்பர் எல்லாம் கலந்த மாதிரி போட்டுங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் ஒரு டிக் போட்டுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும், கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலில் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி வரும். அதை வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் குரோம் இந்த எந்த ப்ரௌசரில் இதை ஓப்பன் பண்ணிங்களோ அதே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கனா அது கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இந்த மாதிரி வரும், ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் லாகின் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு இங்கே வெரிஃபிகேஷன் இங்கே இருக்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இந்த பட்டன் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிடும். இந்த கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லாகினில் லாகின் பண்ணிக்கங்க, லாகின் ஆகிடும். சரி, அவ்வளோதான். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த த்ரீ லைன்ஸ் இருக்க பாருங்கள், இதை டச் பண்ணி ப்ரொஃபைல் இருக்கும், அந்த ப்ரொஃபைலில் போயிடுங்க. ப்ரொஃபைலில் போனவுடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது மட்டும் போடுங்க, மிடில் நேம் தேவையில்லை. ஓகேவா? அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி போடுங்க, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்தோட டேட்டு, இங்கே மந்த்து, ஸோ இங்கே வந்து இயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுங்க. இங்கே வந்து உங்களோட செலக்ட் ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ட்ரி, நீங்கள் என்ன கண்ட்ரி, நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம், இந்தியானா இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சிட்டி, நீங்கள் உங்களோட சிட்டி, இங்கே அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துங்க. இங்கே ஸ்ட்ரீட்டு, இங்கே வந்து நம்பர், டோர் நம்பர், இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட், அதாவது எந்த ஸ்ட்ரீட்டு, அதாவது அந்த இங்கே போடலாம். இங்கே அதாவது ஸ்ட்ரீட் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டு பேர் இருக்கும், அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் பேர் போட்டுங்க. சில ஏரியா பேர் கூட போட்டோம். இங்கே வந்து சிப்கோடுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட பின்கோடு, அவ்வளோதான். போட்டு இங்கே சப்மிட் பண்ணுங்கள், சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான், இந்த ஃபார்ம் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன். ஐடி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஐடென்டி கார்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. பாஸ்போர்ட் இல்லைனா பாஸ்போர்ட் விட்டுருங்க. இப்போ ஐடி கார்டுனா ஐடி கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, லைசன்ஸ்னால் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, எது வேணுமோ அது பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஐடி கார்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஐடி கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடி கார்டுங்கிறது ஆதார் கார்டு, அவ்வளோதான். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஐடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு தான். ஃபோட்டோ கேட்குறாங்க, ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ. ஸோ இங்கே வந்து ஆட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து நல்லா கிளியர் இல்லாமல் எடுத்துங்க, கிளியராக இருக்கணும். ஓகேவா? அதேபோல் எம்பி வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துங்க, தெளிவாக இருக்கணும். ஆட் ஃபைலில் கிளிக் பண்ணுன்னா இந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்க. ஃப்ரண்ட்டு, ஸோ இந்த இடத்துல பேக், உங்கள் அட்ரஸ் வரும் இல்லையா அந்த இடம், பேக் எடுத்துங்க. ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அங்கே எடுக்கணும், செல்ஃபி இது. அதாவது உங்கள் ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டு ஜியோடெஸ்ட் அப்படி தான் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டும், இந்த சைடில் வந்து இந்த கையில் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதணும். நீங்கள் என்ன எழுதணுன்னா இந்த வெப்சைட்டு coinsbit.in அப்படிங்கிற பேர், இந்த நேம் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதாவது coinsbit அப்படிங்கிற பேரை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், டாட் இன் போட்டு. இங்கே வந்து டேட்டு, இன்றைக்கி டேட்டு வந்து 23/4/2021 டேட்டு போட்டுங்க. இங்கே வந்து உங்களோட சைன், சிக்னேச்சர். ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு, இது இந்த பக்கமும், உங்கள் ஆதார் கார்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓகே, எடுத்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கே தெரியும். அதேபோல் அந்த ஃபைல் வந்து பெருசாக இருக்கக்கூடாது, அதிக எம்பி இருக்கக்கூடாது. ஜேபக் ஃபைல் சம்டைம் எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா அதை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்க. பிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது நிறைய வெப்சைட்லேயும் பண்ணலாம், நீங்கள் ஆப்பும் இருக்குது அதுக்கு. ஸோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அதை பண்ணலாம், அதை. ஓகேவா? கஷ்டம் இல்லாமல் பண்ணிவிட்டு போகலாம். ஃபோட்டோ அது கூட மல்லு கட்ட தேவையில்லை. சரியா? அவ்வளோதான். அதை முடிச்சிட்டிங்கன்னா அதோட உங்கள் ஐடி ப்ராசஸில் இருக்கும், அந்த மாதிரி வந்துடும், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு வந்துடும். ஸோ 24 ஹவர்ஸில் நமக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நமக்கு அவங்க சொன்ன டோக்கன் வந்து ரிசீவ் பண்ணிவிடுவாங்க.
அவ்வளோதாங்க. ஓகேவா, கேஓசி பண்ணுறது இதுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் என்னோட ப்ரொஃபைலில் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா பர்சனல் ஐடி டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் வந்திருக்கு எனக்கு. ஓகேவா, நான் இப்போ தான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆகிறதுனா இன் ப்ராக்ரஸ்னு வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆயிடுச்சுங்கிற மாதிரி வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள் என்னோடய ப்ரொஃபைலில் நேமுக்கு நேரில் வந்து பாருங்கள் அன்வெரிஃபைடு அப்படின்னு வந்திருக்கு. வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிஎன்என் டோக்கன், சிஐஎன் டோக்கன், அந்த அந்த நேம் வந்து சிஐஎன் டோக்கன் சொல்கிறாங்க. அந்த டோக்கன் நமக்கு ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக முடிச்சிடும். நம்ம இப்போ சைன் அப் பண்ணியாச்சு, கேஓசி பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஃபாலோனா என்னென்னா இவங்களோட டெலகிராம் பேஜ், அந்த ட்விட்டர் பேஜ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே, இன்ஸ்டாகிராம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம போய் ஃபாலோ பண்ணிடணும் அவங்கள, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டுன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த டோக்கன் நமக்கு ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் தானே இந்த 1000 டோக்கன் நம்ம கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு நிமிஷம்ங்க, இந்த டோக்கன்லாம் என்ன லிஸ்டட் ஆகலை. ஓகேவா, பப்ளிக் சேல் கொண்டு வரல அவங்க. இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட வேல்யூ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் லான்ச் பண்ணும்போது அவங்க கொடுக்கும்போது தான் தெரியும் அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா, INR-ஐ மாற்ற முடியுமா, இல்லை வேறு கரன்சி வாங்க முடியுமா, என்ன டீட்டெயிலாம் அப்புறமா தான் தெரியும் நமக்கு. ஓகேவா, இது அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க என்ன படித்து கூட பார்த்துக்கலாம். அந்த லிஸ்ட் நான் தரேன் அவங்களுக்கு, டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 5 லெவலுக்கு உங்களுக்கு வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் தராங்க, அந்த காயின் தராங்க. ஸோ இதான் வந்து உங்களோட ரெஃபரல் ஐடி, அதாவது இந்த ஐடி கொடுத்தா கொடுக்கலாம். உங்கள் ரெஃபரல் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ரெஃபரல் லிங்க், ரெண்டாவது இருக்குது தான் ரெஃபரல் லிங்க். இதை தான் நீங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட்டு, இப்போ 7 ரெஃபர் இருக்குது அவங்ககிட்ட, 7000 காயின் நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை, ஏன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்போ தான் ரிசீவ் ஆகும். ஓகேவா, அது மாதிரி பார்த்தோம். ஒரு ஆளுக்கு 1000 காயின், ஒரு நபர்கிட்ட வந்து 1000 டோக்கன் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு 7 பேர் இருந்து 7000 டோக்கன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 டோக்கன், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 250, மூணாவது லெவலுக்கு, நாலாவது லெவலுக்கு 100, அஞ்சாவது லெவலுக்கு 50. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு வேல்யூ வந்து, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வஜிரெக்ஸ் டோக்கன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமாக போயிடுச்சு ரேட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஓன் டோக்கன்லாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போகும். ஏன்னா இது வேர்ல்டு வைடு இல்லாட்டி கூட இந்தியாவில் இருந்தால் கூட அது வந்து காயின் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாக போயிடும். சரியா, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான தகவல். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இதை பற்றி, இதில் வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் எல்லாங்கிறத நான் வந்து ஃபியூச்சர் அடுத்த வீடியோ சொல்கிறேன். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எனக்கு உண்டான வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.